எழுத்தாளர் சப்திகா அவர்கள் எழுதிய கொடியா மரமா என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து ஆசை சிறுகதை. கிழக்கு வெளுக்கு போவு, நீ இன்னும் தூங்கிட்டு இருந்தா எப்படி, எழுந்திரியா என்று அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பேச்சியப்பனை எழுப்பினாள் கலா. சாணி மொழிகிய தரையில் கோரம்பாய் விரித்து படுத்திருந்தான் பேச்சியப்பன். 12 வயது நிரம்பிய அவன் படிப்பில் படுசுட்டி. அது மட்டுமல்ல, தகப்பனுக்கு உதவியாக கட்டைப்பனி ஏறுவது, கடலை தோட்டத்தில் களை எடுப்பது, கடலை பிடுங்குவது, தாயுடன் சேர்ந்து காலையிலும் மாலையிலும் சாலையோரத்தில் நின்று பதநீர் கருப்பட்டி நுங்கு விற்பது போன்ற அனைத்து வேலைகளிலும் முழு ஈடுபாட்டுடனும் ஆர்வத்துடனும் செயல்படுவான். அந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் பேச்சியப்பனை மிகவும் பிடிக்கும். இப்படி ஒரு பிள்ளை தங்கள் வயிற்றில் பிறக்கவில்லையே என்று கலாவிடமே நேரடியாக பலரும் கூறுவதுண்டு. அப்பொழுதெல்லாம் கலாவின் மனம் பூரிட்டு போகும். உடனே பேச்சியப்பன் எங்கிருந்தாலும் அவனை அழைத்து, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது சாமி என்று கூறி கடுகு உப்பு மிளகாய் ஆகியவற்றில் சிறிதளவு எடுத்து மகனுக்கு திருஷ்டி சுற்றி போட்டு விடுவாள். பேச்சியப்பனிடம் 2 குறைகள் இருந்தன. ஒன்று, அவன் நினைத்ததை அடைந்தே தீருவது என்ற பிடிவாதம். இன்னொன்று, காலையில் கண் விழிப்பது. ஆம், தினமும் காலையில் குறைந்தது 30 நேரமாவது கலா அவனோடு மல்லு கட்ட வேண்டும். ஆனால் பரீட்சை நேரங்களில் மட்டும் சரியாக அதிகாலை 3 தானாகவே விழித்திடுவான். மற்ற நாட்களில் கலாவின் தொண்டை தண்ணி வறண்டு போகும் அளவிற்கு கூப்பாடு போட வேண்டும். இன்றும் அப்படித்தான். கலாவின் குரல் பேச்சியப்பனின் செவியில் நுழைந்து அவனது மூளையை தட்டி எழுப்பின. ஆனாலும் அவனது கண் இமைகள் பிரிய மனமின்றி இரண்டும் ஒன்றை ஒன்று ஒட்டி கொண்டிருந்தன. அவற்றிற்கு ஆதரவு அளிப்பது போல் அவனது கைகள் விலகி கிடந்த போர்வையை இழுத்து முகத்தை மூடின. போர்வைக்குள் கோழி குஞ்சு ஒன்று சுருண்டு படுத்திருப்பது போல் இருந்தது. எழுந்திரியா, பக்கத்து வீட்டு ஆளுகையெல்லாம் வெள்ளனே பயணி கலையத்தை தூக்கிட்டு போயாச்சு, எழுந்திருச்சு முகத்தை கழுவிட்டு வாயா என்றவள் அவனது கால்பாட்டில் உள்ள போர்வையை விளக்கினாள். ஆடாடே, நேத்து பார்வதி அக்கா வச்சுவிட்ட மருதாணி அழகா செவந்திருக்கே என்றாள். உடனே போர்வையை விலக்கி கொண்டு துள்ளி எழும்பினான். அப்படியாமா, எங்க நான் பார்க்கட்டு என்று சொல்லியபடியே தனது கால் பெருவிரல்கள் இரண்டையும் பார்த்தான். அவனது கால் பெருவிரல்கள் இரண்டும் செக்க செவேலென்று கோவை பழம்போல் சிவந்திருந்தன. அதை பார்த்த பேச்சியப்பனுக்கு ஒரே மகிழ்ச்சி. ரொம்ப அழகா இருக்கு இல்லம்மா, அந்த பார்வதி அக்கா எனக்கு எல்லா விரலுக்கும் மருதாணி வச்சு தரேன்னு சொன்னாவே, ஆனா நீ தான் உடலை எல்லா விரலுக்கும் வச்சிருந்தா எம்புட்டு அழகா இருந்திருக்கும் என்றவனை பார்த்து சிரித்தாள் கலா. ஆம்பளை பிள்ளைக எங்கேயாவது மருதாணி வைப்பாகளா, நீ ஆசைப்பட்டியேன்னு தான் இந்த 2 மட்டும் வச்சு விட சொன்னேன். சரி சரி, நேரமாச்சு, முகத்தை கழுவிட்டு கருப்டி காப்பியை குடி போவோம் என்றாள். பேச்சியப்பன் எழுந்து போர்வையை மடித்தான். அதனை சுவர் ஓரமாக கிடந்த நாற்கட்டிலில் வைத்தான். பாயை சுருட்டி ஒரு மூலையில் வைத்தான். வீட்டின் புன்புறம் உள்ள குத்துப்போனையில் இருந்த நீரை எடுத்து முகம் கை கால் கழுவிவிட்டு வீட்டிற்குள் வந்தவன் கலாவின் முந்தானையில் முகம் துடைத்தான். தன் முதுகோடும் இடுப்போடும் ஒட்டி நிற்கும் பிள்ளையை முன்புறம் அழைத்து காப்பியை கொடுத்தாள். அவன் அதை ரசித்து குடிக்கும் அழகை கண்கொட்டாமல் பார்த்து ரசித்தாள் கலா. பிறகு இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு பதநீர் விற்கக்கூடிய இடத்தை நோக்கி நடந்தனர். பேச்சியப்பனின் விதிமடியின் பின்புறத்தில் 2 நுங்கு குலைகள் தொங்கின. பின் இருக்கையின் மேல் பதநீர் கலையத்தை வைத்து இறுக்கமாக பிடித்து கொண்டாள் கலா. மிதிவண்டியின் முன்பக்கத்தை பேச்சியப்பனும் பின்பக்கத்தை கலாவும் பிடித்து கொண்டு வண்டியை தள்ளிக்கொண்டே சென்றனர். கலா இடுப்பு சேலையை தூக்கி செருகியிருந்த இடத்தில் நுங்கு சீவும் அருவா ஒன்று ஒய்யாரமாக அமர்ந்திருந்தது. அப்பா எங்கம்மா, எப்ப வருவாவ என்றான் பேச்சியப்பன். காலம்பர வெள்ளனே அவிய வந்து நுங்கு கொலைகளையும் பயணியும் கொடுத்துட்டு கடலை காட்டுக்கு போயிட்டாவ, கடலைக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வருவாவ என்று கூறினாள். இருவரும் பதநீர் விற்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். சாலையின் ஒரு கரையில் 4 ஓலைத்தட்டிகளை வைத்து கட்டியிருந்த ஓலைப்பறையில் நுங்கு குலைகளையும் பதநீர் கலையீட்டையும் வைத்தனர். ஏற்கனவே அங்கு பனை மரத்திலிருந்து அறுத்து வைத்திருந்த பனை ஓலைகளை பேச்சியப்பன் பதநீர் குடிக்க கேட்பவர்களுக்கு ஊற்றி கொடுக்க வசதியாக பனை ஓலை குவளைகளை செய்ய தொடங்கினான். அதிலிருந்து ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு சாலையில் அங்குமிங்குமாக செல்லும் வாகனங்கள் ஒவ்வொன்றாக மறித்து பார்த்தாள் கலா. ஒன்றும் நிற்கவில்லை. இவளுக்கு மட்டுமல்ல, அடுத்தடுத்து பதநீர் விற்பதற்காக வந்திருப்பவர்களுக்கு கூட நிற்கவில்லை.
முன்னாடியெல்லாம் நம்ம ஊருக்காரவிய அம்புட்டு பேருக்கும் பயணி வியாபாரம் தான். அடிக்கி ஒருத்தர் நின்ன மாதிரி நின்றுக்கிட்டு பயணி விற்பாவ. அதே போல் பயணி வாங்கி குடிக்கவிய கூட்டமும் அப்படி தான், அல மோதும். ஆனால் இப்போ புதுசு புதுசாக தினுசு தினுசாக கலருவை வந்து நம்ம ஆளுவ பொழப்பில் மண்ணள்ளி போட்டுடுதுவ. பயணி குடிக்கவிய கூட்டமும் குறைஞ்சிருச்சு, பயணி விற்கவிய கூட்டமும் குறைஞ்சிருச்சு. என்ன செய்ய, அந்த கடவுளை தான் காப்பாற்றணும் என்றவளின் வாடிய முகம் தூரத்தில் வந்து கொண்டிருக்கும் திருப்பயணிகள் கூட்டத்தை கண்டதும் சட்டென மலர்ந்தது. ஐயா பேச்சி, திருச்செந்தூர் கோயிலுக்கு போறவிய கூட்டம் ஒன்று வருது பாரு, ஓலப்பட்டவளை எடுத்து தயாராக வையி, கண்டிப்பாக பயணி குடிச்சிடாம போக மாட்டாவ என்று கூறியவாறு தன் கையிலிருந்த ஓலைப்பட்டையை நீட்டி அவர்களை அழைத்தாள். பதநீர் வியாபாரம் நலிந்து போனதால் பனை ஏறுபவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து போய்விட்டது. அதன் விளைவாக அவர்கள் ஊரில் 3 குடும்பங்கள் மட்டுமே பதநீர் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தன. அதில் ஒன்றுதான் பேச்சியப்பனின் குடும்பம். பேச்சியப்பனின் தந்தை முருகன் பனை ஏறுவதில் கில்லாடி, அதோடு கடலை விவசாயமும் செய்து வந்தார். தாய் கலாவோ முருகனுக்கு ஏற்ற மனைவி. பதநீர் விற்பது, கருப்பட்டி காய்ச்சுவது, அதனை விற்பது, கடலை தோட்டத்தில் முருகனுக்கு கூடமாட ஒத்தாசையாக இருப்பது, அதே வேளையில் குழந்தைகளை பராமரிப்பது, வீட்டு அலுவல்களை கவனிப்பது என அத்தனை வேலைகளையும் சலிப்பில்லாமல் செய்பவள். இருவரின் அயராத உழைப்பின் பலனாக மூத்த மகள் சரோஜாவை பக்கத்து ஊர் கடலை வியாபாரிக்கு திருமணம் முடித்து வைத்தனர். இளைய மகள் நந்தினிக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு ஏறாத காரணத்தால் 10வதோடு பள்ளி படிப்பு நின்று போனது. கலாவிற்கு உதவியாக வீட்டு வேலைகள் செய்வதும் பக்கத்து ஊரில் வசிக்கும் சரோஜாவை அவ்வப்போது சென்று பார்ப்பதும் என பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறாள். கடைக்குட்டி பேச்சியப்பன் 7வது படித்து கொண்டே தாய் தகப்பனுக்கு உதவியாக காலையிலும் மாலையிலும் பதநீர் விற்க சென்று விடுவான். இன்றும் அப்படித்தான். தாயின் குரலை கேட்டதும் உற்சாகத்துடன் பனை ஓலை பட்டைகளை எடுத்து வந்து திருப்பயணிகளை பதநீர் குடிக்குமாறு அழைத்தான். திருப்பயணிகளில் சிலர் ஆர்வத்துடன் பதநீரை ஓலைப்பட்டையில் வாங்கி அருந்தினர். சிலர் பதநீருடன் இள நொங்குகளையும் அதில் சேர்த்து அருந்தி மகிழ்ந்தனர். ஒரு சிலர் வழியில் தாகமெடுத்தால் குடிப்பதற்காக குப்பைகளில் வாங்கி சென்றனர். முதல் வியாபாரமே நல்ல முறையில் அமைந்துள்ளதை எண்ணி மகிழ்ந்தாள் கலா. ஆனால் பேச்சியப்பனின் மனதிலோ திருச்செந்தூர் கோவிலை பற்றியும் திருப்பயணிகளை பற்றியும் பல்வேறு கேள்விகள் அடுக்கடுக்காக எழத் தொடங்கின. அம்மா, இவைய எல்லாரும் எதுக்கு திருச்செந்தூருக்கு போறாவ என்றவனை வியந்து பார்த்தாள் கலா. இது என்னப்போ கேள்வி, திருச்செந்தூருக்கு எதுக்கு போவாவ? எல்லாம் அந்த முருகனை கும்பிடத்தான், வேற எதுக்கு? அந்த கோவில் முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்றுன்னு சொல்லுவாவ. தினமும் ஆயிரக்கணக்கா பக்தர் கூட்டம் இந்த கோவிலுக்கு வந்து போவோமா? கோவிலுக்கு போறவிய அப்படியே அங்கனை இருக்கிய கடல்லையும் குளிச்சுட்டு வருவாவலாம் என்று கூறிவிட்டு சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறிக்க முயற்சி செய்தாள். கடல் என்ற சொல்லை கேட்டதுமே பேச்சியப்பனின் ஆர்வம் அதிகமானது. ஆகா, கடல் ரொம்ப அழகாயிருக்கும் என்று அறிவியல் வாத்தியார் சொன்னது அவனது நினைவிற்கு வந்தது. அதோடு துள்ளி வரும் வெள்ளலையில் குளித்து விளையாடிய தன் நண்பன் காளியப்பன் இவனிடம் தன் அனுபவத்தை பீற்றிக் கொண்டதும் நினைவிற்கு வந்தது. அவன் மனதில் கடலில் கால் நனைத்து விளையாட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. நீ அம்மா என்னைய ஒரு தடவு கூட திருச்செந்தூருக்கு கூட்டிட்டு போவல என்றவனை பார்த்து சிரித்தாள் கலா. ஒன்னிய கூட்டிட்டு போவலன்னு யாரு சொன்னா? உனக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனதே அங்கே தானே. அப்போ நீ செஞ்ச காரியத்தை நினைச்சா என்னமோ எனக்கு சிரிப்பு தான் வருது என்று கூறிவிட்டு மீண்டும் சிரித்தாள். அப்படி என்ன செஞ்சுட்டேன் சொல்லுமா என்று கெஞ்சினான் பேச்சியப்பன். அப்போ உனக்கு 3 இருக்கும். அப்போதான் உனக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்கு நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து வண்டி பிடிச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோம். போன இடத்துல நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக உனக்கு மொட்டை அடித்து காது குத்துட்டு சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பினோம். ஊருக்கு திரும்பி வரும்போது உனக்கு மாமனுங்க ஒன்னியை எங்கிட்டேருந்து வாங்கி போட்டானுவேன். அவனும் முன் சீட்டில் உட்காந்துட்டு உன்னைய மடியில் வச்சுக்கிட்டானுவேன். நாங்கள் எல்லாரும் பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டோம். எல்லாரும் சிரித்து பேசி கும்மாளம் போட்டுட்டு வந்ததில் உன்னையை யாரும் கவனிக்கலை. திடீர்னு வண்டியில் படபடா டமார் டமார்னு ஒரே சத்தம். வண்டி குலுங்கின குலுங்கல்ல எங்கே வண்டி கவுந்துருமோன்னு எல்லாரும் பயந்துட்டோம். ஆனால் டிரைவர் அண்ணாச்சி சாமர்த்தியமாக வண்டியை நிறுத்திட்டாவே, வண்டிக்கும் ஒன்றும் ஆகலை.
வண்டிக்குள்ள இருந்தவியலுக்கும் ஒன்றும் ஆகல என்றாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த பேச்சியப்பனுக்கோ ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. வண்டி ஏன் சத்தமிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். வண்டி ஏமா திடீர்னு சத்தம் போட்டுச்சு என்றான். எல்லாம் நீ காட்டின கூத்துதான் என்றாள் கலா. நானா என்ற குழப்பத்தோடு பார்த்தான் பேச்சியப்பன். ஆமா நீதான், முன் சீட்டில் இருந்து டிரைவர் வண்டி ஓட்டுறதே பார்த்துட்டு இருந்த நீ அவிய கியர் கம்பியை பிடிச்சி பிடிச்சி இழுக்கியதை பார்த்துட்டு நீ என்ன நினைச்சியோ திடீர்னு அந்த கியர் கம்பியை பாஞ்சி இழுத்துப்புட்ட என்றாள். அவிய மட்டும்தான் இழுப்பாவளோ, இந்த நானும் இழுக்கியேன்னு நினைச்சியோ என்னவோ என்று கூறிவிட்டு பேச்சியப்பனின் தலையை கோதியவாறு சிரித்தாள் கலா. இதை கேட்டுக்கொண்டிருந்த பேச்சியப்பனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அதுதான் கடைசியா அந்த கோவிலுக்கு போனது என்று பெருமூச்சு விட்டாள் கலா. அங்க இருக்க இதே முருகன் சாமி தான் நம்ம ஒரு கோவில்லையும் இருக்குது. கோவில் தான் வேற, ஆனா சாமி ஒன்று தானே, எங்க கும்பிட்டா என்ன, எல்லாம் ஒன்று தானே என்று கூறிவிட்டு சாலையில் வரும் வாகனங்களை மறைப்பதில் முனைப்போடு செயல்பட்டாள். ஆனால் திருச்செந்தூரில் தானே கடல் இருக்குது, கடல் ரொம்ப அழகாக இருக்குமா, எனக்கு கடல் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது, என்னைய ஒரே ஒருக்கா மட்டும் திருச்செந்தூருக்கு கூட்டிகிட்டு போமா என்று ஓடி வந்து தாயின் முந்தானியை பற்றி கொண்டு கெஞ்சினான் பேச்சியப்பன். பையனு விற்கிய காசு சாப்பாட்டுக்கே சரியாக இருக்குது, இதில் எங்கே கோயில் குளம்னு போயிட்டு வர்றதுக்கு. சரி சரி அழாத, நம்ம வியாபாரம் நல்லபடியாக நடந்து கையில் நாலு காசு வரட்டும், அதுக்கப்புறம் உன்னைய கண்டிப்பாக திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நேரமாவது, நீ கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போயா, போய் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போ போயா என்றாள். பேச்சியப்பனும் கண்களை துடைத்துவிட்டு மிதிவண்டி எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். சட்டென அவன் மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது. மிதிவண்டியிலேயே நாம் ஏன் திருச்செந்தூருக்கு போய் கடலை பார்த்துவிட்டு வரக்கூடாது, ஆட பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு. இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளிக்கு விடுப்பு போட்டால் ஒன்றும் தப்பில்லை, இப்படியே திருச்செந்தூருக்கு போய்விடுவோம் என்ற எண்ணம் அவன் மனதில் எழவே மிதிவண்டியை திருச்செந்தூர் செல்லும் பாதையில் செலுத்தினான். கடலை காணப்போகும் மகிழ்ச்சியில் மிகுந்த உற்சாகத்தோடு மிக வேகமாக மிதிவண்டியை மிதித்தான். கடலில் கால் நனைக்கும் போது எப்படி இருக்கும், மீன்கள் வந்து காலை கடிக்குமோ, என் காலில் வேற புண்ணு இருக்குதே, குளத்து மீன் இதை கண்டால் விடாது, கடல் மீன் விடவா செய்யும் என்றெல்லாம் அவன் மனதில் நினைத்து கொண்டிருந்தான். அவனுடைய மிதிவண்டி செல்லும் வேகத்தை விட அவன் மனது பதின்மடங்கு வேகத்தில் திருச்செந்தூர் கடல் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஒரு மணி நேரம் தொடர்ந்து மிதிவண்டியை மிதித்ததால் அவன் கால்கள் சோர்வுற்றன. இதற்கு மேல் அவனால் மிதிவண்டியை மிதிக்க இயலவில்லை. மிதிவண்டியிலிருந்து கீழே இறங்கினான். ஆனால் கடலை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மிகுதியால் மிதிவண்டியை தள்ளிக்கொண்டு நடந்தான். ஒரு கட்டத்தில் அவன் சென்று கொண்டிருந்த பாதை இரண்டாக பிரிந்தது. இதில் எது திருச்செந்தூருக்கு செல்லும் வழி என்று வெகு நேரம் யோசித்தபடி நின்றான். அந்த நேரம் பார்த்து வயதான மூதாட்டி ஒருத்தி ஒரு சில விறகு கட்டைகளை சேர்த்து ஒரு கட்டாக கட்டி சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வந்தாள். அவள் அவனை நெருங்கியதும், பாட்டி இந்த ரெண்டு பாதையில் திருச்செந்தூருக்கு போகிற பாதை எது பாட்டி என்றான். இதோ கிழக்கால போகிற பாதையோட்டு போப்பா. ஆமா, இந்த வண்டி உருட்டிட்டு என்றைக்கு போய் சேரப்போற? சரி சரி, என் வீட்டுக்கும் அந்த பாதை வழியாக தான் போகணும். இந்த விறவு கட்டைகளை உன் வண்டியில் வச்சு தள்ளிட்டு வருவியா ராசா என்ற மூதாட்டியை ஏற இறங்க பார்த்தான் பேச்சியப்பன். பேச்சியப்பன் ஏற்கனவே கால்கள் சோர்வுற்ற நிலையில் மிதிவண்டியை மிதிக்க முடியாமல் தள்ளிக்கொண்டு நடக்கிறான். இதில் விறகு கட்டை வேறு தள்ளிக்கொண்டு நடக்க வேண்டுமா என மனதில் நினைத்தாலும் அந்த மூதாட்டியை பார்க்க பாவமாக இருந்தது. எனவே பாட்டியின் விறகு கட்டை தூக்கி மிதிவண்டியின் பின்புறத்தில் வைத்து கட்டினான். இருவரும் பேசிக்கொண்டு சிறிது தூரம் நடந்தனர். மூதாட்டியின் பொக்கை வாய் சிரிப்பும் வடிந்த காதுகளும் அவள் சேலை உடுத்தியிருந்த பாங்கும் அவனுடைய பாட்டி பர்வதத்தை அவன் மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்திட்டு, வண்டியை நிறுத்துப்போ, வீடு வந்துட்டு ராசா என்று மூதாட்டி கூறியதும் சட்டன மிதிவண்டியை நிறுத்தி விறகு கட்டை கீழிறக்கினான். ரொம்ப நன்றி அப்போ, நீ நல்லா இருறியா என்ற அவனுக்கு ஆசை கூறிவிட்டு அவள் சென்றாள். பேச்சியப்பனும் திருச்செந்தூர் நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தான். சூரியன் நடுவானில் நர்த்தனமாடி கொண்டிருந்தான். வெயில் ஏற ஏற பேச்சியப்பனின் உடலில் தளர்வும் சோர்வும் ஏற்பட்டன. நா வறண்டு தண்ணீருக்கு ஏங்கியது.
பாதையின் வடக்கிலும் தெற்கிலும் அவன் பார்வையை சுழற்றி கொண்டே நடந்தான். அவன் வயிற்றுக்குள் இருந்து யாரோ ஒருவர் மணி அடிப்பது போல் இருந்தது. வயிற்றுக்குள் கபகபவென எரிவது போல் இருந்தது. சிறுகுடலை பெருங்குடல் தின்று விடுவது போல் உணர்ந்தான். இப்பொழுதுதான் முதல் முறையாக வீட்டை பற்றிய எண்ணம் அவனுள் தோன்றியது. ஐயோ, வயிறு பசிக்குவே, கையில் காசு வேற இல்லையே, இப்போ என்ன செய்ய? சே, காலையில் ஒழுங்காக வீட்டில் போய் கஞ்சியை குடிச்சிட்டு கொஞ்சம் பணியாரம் கருப்பட்டியெல்லாம் எடுத்துட்டு கூடவே தண்ணியை எடுத்துகிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படி ஒன்றுமே எடுக்காமல் வந்தது எவ்வளவு தப்பாக போச்சு. சே, வயிறு வேற ரொம்ப பசிக்குதே. கணக்கு புத்தகத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்த 10 ரூபா தாளையாவது எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையே. இந்த வெயில் வேற மண்டையை பிளக்கு என்று மனதிற்குள் நினைத்தபடியே சாலையை விட்டு இறங்கி அருகில் மரத்தின் அடியில் வந்தான். பசி மயக்கமும் வெயிலின் கொடூரமும் அவனை தாக்கிய வேகத்தில் அவன் கண்கள் சொருகின. சற்று நேரம் வேப்ப மரத்தடியில் ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் பயணத்தை தொடரலாம் என்று நினைத்தவன் மிதிவண்டியை அருகிலேயே நிறுத்திவிட்டு படுத்தான். சற்று நேரத்தில் அயர்ந்து தூங்கிப்போனான். கிச் 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 கிச், குக்கு குக்கு, கா கா. ஓ, இது என்ன சத்தம்? சத்த நேரம் நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை, என்ன சத்தம் இது என்ற சிந்தனையோடே கண்களை திறந்தான் பேச்சியப்பன். அச்சச்சோ, பறவையெல்லாம் மரத்தில் வந்து அடையுவே. ஐயோ, இம்புட்டு நேரம் தூங்கிவிட்டேனா, இருட்டின பறவை எப்படி திருச்செந்தூருக்கு போவே? வீட்டில் வேற என்னைய தேட ஆரம்பிச்சிருப்பாவே. இனி திருச்செந்தூருக்கு போகிறதெல்லாம் நடக்காது, அப்படியே வந்த வழியே திரும்பி போயிட வேண்டியது தான் என்று நினைத்தவன் மிதிவண்டியை நிறுத்திய இடத்தில் பார்வையை சுழற்றினான். பேச்சியப்பனின் தலையில் இடி விழுந்தது போல் ஆயிற்று. காரணம், அவன் நிறுத்திய இடத்தில் மிதிவண்டியை காணவில்லை. வேப்ப மரத்தை சுற்றி சுற்றி தேடுகிறான். அவன் பார்வையை நாலாபுரமும் சுழற்றி சுழற்றி தேடுகிறான். ஆனால் அவனது மிதிவண்டியை எங்குமே காண முடியவில்லை. தனக்கு என்று இருந்த ஒரே ஒரு இன்பமும் இன்று அவன் கையை விட்டு போனதை எண்ணி அப்படியே மரத்தடியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். என்னாலும் பள்ளிக்கூடம் விட்ட உடனே பயணிமிக்க வந்துடுவானே பேச்சி, இன்னைக்கு எங்கே காங்கல, விளையாட போயிட்டானோ என்று வெற்றுக்கலையத்தோடு வீட்டுக்குள் நுழைந்த கலா மகள் நந்தினியிடம் கேட்டாள். தம்பி இன்னும் வீட்டுக்கு வரலையே என்று கூறினாள் நந்தினி. என்னது சொல்லிய, பள்ளிக்கூடம் முடிஞ்சு பேச்சு என்ன வீட்டுக்கு வரலையா என்று பதறினாள் கலா. ஏ, பதறாத, அவன் எங்கே போயிட போகிறான், தெருவில் நின்று விளையாடிட்டு இருப்பான், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் என்றான் முருகன். இல்லை, அப்படிப்பட்ட புள்ள அவன் இல்லை, எதுக்கும் அவனுக்கு சிநேகிதன் சுந்தர போய் பார்த்துட்டு வாரேன் என்று கூறிவிட்டு சுந்தரின் வீடு நோக்கி நடந்தாள். அவள் பின்னாலேயே நந்தினியும் சென்றாள். கலாவை கண்ட சுந்தர் அவளிடம் ஓடி வந்து அவள் வாய் திறப்பதற்கு முன்பாக அவளை முந்திக் கொண்டு, அத்தை, பேச்சு ஏன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரல என்றான். இதை கேட்டதும் கலாவிற்கு தூக்கி வாரி போட்டது. பேச்சு பள்ளிக்கூடத்துக்கு வரலையா என்றாள். நந்தினிக்கும் சட்டன ஏதோ ஒன்று நினைவிற்கு வரவே, அம்மா, தம்பி காலையில் கஞ்சி குடிக்க கூட வரலம்மா என்றவள் சுந்தரை கூட்டிக் கொண்டு அவனது நண்பர்கள் வீடுகளில் தேடச் சென்றாள். தன் மகனை காணவில்லை என்ற செய்தி கேட்டதும் அடி வயிற்றில் அனல் பற்றி கொண்டது போலிருந்தது முருகனுக்கு. அவன் உடனே தனது நண்பர்களை அழைத்து கொண்டு பயல் காட்டிலும் குளத்தங்கரையிலும் தேடி அலைந்தான். கலாவோ கண்களில் நீர் வழிய மகனை தேடி அலைந்தாள். அவனுக்கு என்ன ஆச்சோ என்று அவள் மனம் பதை பதைத்தது. நேரம் ஆக ஆக கலாவின் மனதில் ஒருவித கலக்கம் குடிகொண்டது. எங்கே தேடுவது, எப்படி தேடுவது என்று ஒன்றும் புரியாமல் குழம்பி போயிருந்தாள். யாராவது பேச்சியப்பனை தேடி கண்டுபிடித்து விட மாட்டார்களா என்று அவள் மனம் ஏங்கியது. ஊர் ஊரா தேடியும் பேச்சிய காங்கல, எங்கே போனானோ என் ராசா என்று ஊர் முழுவதும் தேடியலைந்த கலா தன் மகனை காணாத வேதனையில் கதறி அழுதாள். இதை பார்த்த நந்தினியின் கண்களிலும் நீர் அருவி பாய்ந்தது. தன் தாயை எப்படி தேற்றுவது, தம்பியை எப்படி கண்டுபிடிப்பது என்ற பயம் கலந்த குழப்பம் அவள் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பாதான் தம்பியை தேடி போயிருக்கியாவில, தம்பியை கண்டுபிடிச்சிருப்பாவ, கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டியாந்துருவாவ, ஒருவேளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாவ, எதுக்கும் வீட்டுக்கு போய் பார்ப்போம் வாங்கம்மா என்றாள் நந்தினி.
இதை கேட்டதும் கலாவின் மனதில் நம்பிக்கை எழவே மகளின் சொற்படி வீடு நோக்கி நடந்தாள். அவளை தொடர்ந்து நந்தினியும் மனதிற்குள் கடவுளை வேண்டியபடியே நடந்தாள். கலாவின் வீட்டை சுற்றி ஒரே கூட்டம். பேச்சியப்பன் தொலைந்து போன செய்தி ஊர் முழுவதும் பரவிவிட்டது. ஊரிலுள்ள ஆண்கள் அனைவரும் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து ஆளுக்கொரு திசையில் பேச்சியப்பனை தேடி சென்றனர். ஊரிலுள்ள பெண்கள் அனைவரும் கலாவின் வீட்டை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் சைகைகளும் வருத்தம் தோய்ந்த முகங்களும் பேச்சியப்பன் இன்னும் கிடைக்கவில்லை என்பதை கலாவிற்கும் நந்தினிக்கும் உணர்த்தியது. பொங்குமாங்கடல் பொங்கி எழுந்தது போல் ஓவென ஒப்பாரி வைத்து அழுதாள் கலா. கலாவின் அழுகுரலை கேட்டு வீட்டுக்குள்ளிருந்த முருகனின் தங்கை செம்பா மைனியோ என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து கலாவை கட்டி அணைத்தாள். அழாதிய மைனியோ, பேச்சு கடைச்சிருவான். அழாதிய, அந்த திருச்செந்தூர் முருகன் கைவிட மாட்டான். கவலைப்படாதிய மைனியோ என்றவள் திருச்செந்தூர் கோயில் இருக்கும் திசை நோக்கி தன் தலைமேல் கை வைத்து கைகளை குவிட்டு, அப்பா முருகா, பேச்சியப்பனை கண்ணில் காட்டு சாமி, அவன் மட்டும் கிடைச்சிட்டா உன் கோயிலுக்கு நான் நடந்தே வருவேன் சாமி என்றாள். இதை கேட்டதும் கலாவின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. திருச்செந்தூர் கோயில், ஆ, செம்பா காலையில் திருச்செந்தூருக்கு கூட்டிட்டு போமானு பேச்சுமுத்து அழுதான் பார்த்துக்க. ஒருவேளை திருச்செந்தூருக்கு தான் போயிட்டானோ? உங்கள் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் போட்டுத்தா என்றாள். பேச்சியப்பன் வழக்கமாக விளையாடும் இடங்களிலெல்லாம் தேடி பார்த்த முருகன் அவனை காணாததால் தன் இருதயத்தில் நெருஞ்சிமுள் தைத்தது போல் மிகுந்த வேதனை அடைந்தான். உயிருக்கு உயிரான ஒரே மகன் அவனை காணவில்லை. ஊருக்குள்ளும் ஊரை சுற்றியும் பக்கத்து ஊர்களிலும் எங்கு தேடியும் அவனை காணவில்லை. தன் மகனுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்திருக்குமோ என்ற எண்ணம் முருகனின் மனதில் எழுந்தது. அந்த கணமே அவர் இதயம் நின்றுவிடும் போல் இருந்தது. பேச்சியப்பன் மட்டும் கிடைக்கலனா அவ்வளவுதான், எனக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு நான் உயிரோடு இருந்து என்னத்துக்கு என்று வலி நிறைந்த கண்களோடு மார்பில் கைகளை வைத்து வானி நோக்கி ஏக்க பெருமூச்சு விட்ட நேரத்தில் முருகனின் கைபேசி ஒலித்தது. மறுமுனையில் பேசிய கலா காலையில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள். அதோடு பேச்சியப்பன் ஒருவேளை திருச்செந்தூருக்கு போயிருப்பானோ என்ற அவளுக்குள் இருந்த ஐயத்தையும் அவனிடம் கூறினாள். இதை கேட்டவுடன் முருகனும் அவனது நண்பர்களும் உறவினர்களும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் மோட்டார் சைக்கிள்களில் திருச்செந்தூர் நோக்கி சென்றனர். போகும் வழியில் சாலையின் இரு புறங்களிலும் முருகனின் கழுகு பார்வை பேச்சியப்பனை தேடியது. தன் மகனின் சிரித்த முகமும் அவனது பேச்சும் குறும்புத்தனமும் முருகனின் கண்களுக்குள் நிறைந்து நின்றன. என்னப்பா, திருச்செந்தூர் கோயிலுக்கே வந்துட்டோம், ஆனாலும் பையனை காங்கலியே என்றார் ஒருவர். சரி, வந்ததும் வந்துட்டோம், கோயிலுக்குள்ளார போய் ஒரு எட்டு தேடி பார்த்துட்டு வந்துடுவோம் என்றார் மற்றொருவர். அவர் கூறியது சரியெனப்படவே வந்தவர்கள் அனைவரும் இரண்டு மூன்று குழுக்களாக பிரிந்து கோயில் முழுவதும் தேடினர். என் மகன் கிடைச்சா போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் என்று மனதில் நினைத்த முருகன் கோயில் முழுவதும் சல்லடையிட்டு தேடினார். கோவில் முழுவதும் தேடியும் பேச்சியப்பனை காணவில்லை. முருகனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. அருகிலிருந்த கடற்கரைக்கு சென்று அங்கும் தேடினார்கள். ஒரு பலனும் இல்லை. முருகனின் மனதில் ஒருவித படபடப்பும் பரபரப்பும் தொற்றிக்கொண்டது. அவ்வளவுதானா, என் மகன் கிடைக்க மாட்டானா, எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஐயோ, கலாக்கிட்ட என்ன சொல்ல, அவ எப்படி இதை தாங்க போறா? கடவுளே, உன்னை நம்பி வந்த எங்களை கைவிட்டுடாத, என் மகனை காட்டு என்று மனதிற்குள் கலவரப்பட்டு கொண்டிருந்தார் முருகன். அவரது மனதின் பாரம் அவரை மௌனத்தில் ஆழ்த்தியது. அவரது மௌனம் மற்றவர்கள் மனதில் பயத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆறுதல் கூறினார்கள். ஆனால் அவை ஒன்றுமே முருகனின் காதுகளில் விழவில்லை. அவரது எண்ணம் முழுவதும் பேச்சியப்பனை சுற்றியே நின்றது. முருகனின் நண்பன் அவரை அரும்பாடுபட்டு வண்டியில் ஏற்றி வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முருகனின் ஏக்கம் நிறைந்த பார்வைகள் இருள் சூழ்ந்த இடங்களிலும் ஓடிச் சென்று தன் மகனை தேடியது. அப்பொழுதுதான் அவன் கண்களில் அந்த காட்சி தென்பட்டது. சிறிய உருவம் ஒன்று அழுதபடியே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பாதையின் வலதுபுறம் செல்லும் சாலையில் வந்து கொண்டிருந்தது. அதையே உற்று பார்த்தார் முருகன். அது அவர் மகன் பேச்சியப்பன் போல் தோன்றவே உடனே வண்டியை நிறுத்த சொல்லிவிட்டு அந்த சிறுவனை நோக்கி ஓடினார். கடலை பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் வீட்டை விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு! ஆசையாய் வச்சிருந்த மிதி வண்டியை தொலைச்சதுதான் மிச்சம். அப்பாவும் அம்மாவும் என்னை திட்டுவாங்களோ
திட்டினாலும் பரவாயில்லை, வீட்டுக்கு எப்படியாவது போயிடணும். ஆனால் எப்படி போய் சேரப்போகிறோம்? நான் தொலைஞ்சு போயிடுவேனோ? யாராவது என்னை பிடிச்சிட்டு போய் கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க விட்டுடுவாங்களோ என்றெல்லாம் எண்ணம் எழவே பேச்சியப்பனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அழுது கொண்டே சாலையோரமாய் சென்று கொண்டிருந்த பேச்சியப்பன் முன் சற்று தொலைவில் ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து நின்றதும் அரண்டு போனான். அதில் இருந்தவர்கள் இருவரும் இவனை நோக்கி வரவே பயத்தில் அவனது கால்கள் நடுநடுங்கின. செய்வதறியாது திகைத்து நின்ற பேச்சியப்பன் தன்னை நோக்கி வருகிறவர் யார் என தெரிந்தவுடன் அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஒரே ஓட்டமாக ஓடி சென்று முருகனை கட்டி கொண்டு, "அப்பா, அப்பா" என தேம்பி தேம்பி அழுதான். "அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க அப்பா, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்பா. கடலை பார்க்க ஆசைப்பட்டு வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஓடியாந்துட்டேன். அப்பா, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என் சைக்கிளும் தொலைஞ்சு போச்சுப்பா" என்று வாய்க்கு வந்தபடி என்னவெல்லாமோ சொல்லி தேம்பி அழுது கொண்டே இருந்தான் பேச்சியப்பன். பேச்சியப்பனின் வார்த்தைகள் ஒன்றும் முருகனின் காதுகளில் விடவே இல்லை. காணாமல் போன மகன் உயிருடன் கிடைத்த மகிழ்ச்சியில் அவனை இறுக கட்டி கொண்டார். உணர்ச்சி பரவசத்தில் கண்களில் நீர் வழிய தன் உயிரே திரும்ப கிடைத்த மகிழ்ச்சியில் மகனை முத்தமிட்டார். "நல்ல புள்ளையப்பா நீ, கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் கலங்கடிச்சிட்டியே. சரி சரி, ரெண்டு பேரும் அழுதது போதும். கண்ணை தொடச்சிட்டு வண்டியில் ஏறுங்க, வீட்டுக்கு போவோம். பாவம் தங்கச்சி புள்ளைய காணாம தவிச்சிட்டு இருக்கும்ல" என்றார் முருகனின் நண்பர். மூவரும் வண்டியில் ஏறி வீடு நோக்கி புறப்பட்டார்கள். இனிமேல் ஒருபோதும் தனியாக வீட்டை விட்டு வருவதில்லை என்று மனதில் உறுதி எடுத்து கொண்டு தன் தாயை காண ஆவலோடு சென்று கொண்டிருந்தான் பேச்சியப்பன். எழுத்தாளர் சப்திகா அவர்கள் எழுதிய கொடியா மரமா என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து ஆசை சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் RJ JM ஃப்ளோரா. இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.